குறைந்து வரும் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்கும் விதத்தில் நமது கோடம்பாக்கம் கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஜெபின், ஜெயச்சந்திரன், பிரதீப் குமார் ஆகிய மூன்று மாணவர்கள் ரொபோட்டிக் பயோமெட்ரிக் வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர். இதனை பற்றி அது இயங்கும் விதத்தை பற்றியும் நமது செய்தியாளரிடம் விளக்கி கூறினார். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அந்த எலெக்ஷன்ல நாங்கள் வீட்டில் உட்காந்து சேனல்ஸ் பார்க்கும்போது ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு, ஓ இதுவும் நம்ம சமுதாயத்தில் ஒரு கம்யூனிட்டி இஷ்யூவாக இருக்கு, இதையே நம்ம சால்வ் பண்ணணுன்றதுக்காக வந்து நாங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 5-6 மந்த்ஸ் ஆச்சு. எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஓட்டிங் மிஷினை பேஸ் பண்ணி நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்காகன்னா வந்து ஓட்டிங்கோட பர்சன்டேஜ், அதாவது நான் இந்த எலெக்ஷன்ஸில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ஸில் நிறைய பேர் அவங்களோட ஓட்டை வந்து போடவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஊர் விட்டு ஊர் போய் வேலைக்காக போகிறவங்க எலெக்ஷன் டைம்ஸில் அவங்களோட ஊரில் அந்த இடத்துல ஓட்டு போட முடியல. ஸோ அதை தடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பயோமெட்ரிக் ஓட்டிங் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஒருத்தவங்களோட பயோமெட்ரிக்காக, அதாவது அவங்களோட யூனிக் ஐடியை வச்சு அதை வந்து ஆதாரோட லிங்க் பண்ணி ஒருத்தவங்களோட ஓட்டை நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இந்த ஓட்டு போட வரவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த ரெட்டினா ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணணும். இப்போ இவன் தான் ஓட்டு போட வரானா, முதல்ல அவனோட ரெட்டினாவை அதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அவரோட தம் ஃபிங்கரை வந்து இங்கே இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வைக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து எந்த பார்ட்டிக்கு வந்து ஓட் போடணும்னு நினைக்கிறாரோ அவர் அந்த பார்ட்டியை செலக்ட் பண்ணார்னா ஓட் போட்டுக்கலாம். இதன் மூலமாக வந்து இப்போ இவரே வந்து இன்னொரு தடவை ஓட்டு போட ட்ரை பண்ணார்னா என்ன ஆகும்னா, இப்போ இவரே இன்னொரு தடவை ஓட்டு போட ட்ரை பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓட்டு, அதாவது நீங்கள் முன்னாடியே இன்னொரு தடவை ரெண்டாவது தடவை ஓட்டு போடுறீங்க அப்படின்னு காட்டும். ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு ஆள் ஒரு தடவை தான் ஓட்டு போட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேருந்து வேணாலும் ஓட்டு போடலாம். ஏன்னா இப்போ நான் ஆதாரம் இதோட லிங்க் பண்ணியிருக்கனால, இப்போ நான் கன்னியாகுமரியில் இருந்துக்கிட்டே என் சென்னையில் நான் என்னோட தொகுதியில் என்னென்ன கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ என்னென்ன பார்ட்டிஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணி நான் ஈஸியாக ஓட்டு போட்டுக்கலாம். ஸோ இதனால் ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தமிழரசி மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் ராஜசேகர், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் விஜயலட்சுமி, வசந்தி தேவி பிரியா ஆகியோர் பாராட்டி பேசினார்கள். வணக்கம். நான் வந்து அரசினர் மேல்நிலைப் பள்ளி கூடம்பாக்கத்தில் தலைமை ஆசிரியர் ஆர் தமிழரசி. எனது பள்ளி மாணவர்கள் வந்து ஒவ்வொரு படிப்புகளும் புதுமையாகவே கண்டறிந்து அவர்கள் வந்து சில செயல்பாடுகள் வந்து பள்ளி அளவில் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு உள்ளோம். ஒவ்வொரு வருடத்திலையுமே நாங்கள் வந்து பள்ளி அளவில் கண்காட்சிகள் நடத்துவோம், போட்டிகள் நடத்துவோம், பேச்சு போட்டிகள் நடத்துவோம். அப்படி நடத்தும் பொழுது தான் மாணவர்களுடைய திறன்களை நாங்கள் வெளிக்கொணர்வதற்கு அதை ஏதுவாக அமைந்தது ஒன்று. அடுத்து பார்த்தோம் என்றால், 6-12 வரைக்கும் உள்ள அனைத்து மாணவர்களுமே எங்களுடைய அட்டல் ஆய்வகத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதாவது கல்வித்திறனில் குறைவாக உள்ள மாணவர்கள் கூட, மெதுவாக கற்கும் மாணவர்கள் கூட அந்த ஆய்வகத்தை நல்ல முறையில் விருப்பத்தோடு வந்து பயன்படுத்துவார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், எங்களுடைய மாணவர்கள் 5 மணியிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் அந்த ஆய்வகத்தை, அட்டல் லேபு ஆய்வகத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு நிலையிலையும் தான் எண்ணத்தை எதை பற்றி ஆய்வு செய்து தன்னுடைய படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆய்வு செய்வதில் மிகவும் விருப்பத்தோடு செயல்படக்கூடிய மாணவர்களாக தான் திகழ்கிறார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த படைப்பு கூட அவர்கள் இந்த ஆட்டோமேட்டிக், அதாவது ரொபாட்டிக் பயோமெட்ரிக் ஓட்டிங் மிஷின் கூட அவங்க வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும், நம்மளுடைய ஓட்டிங் சிஸ்டம் வந்து நல்லா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சமுதாய உணர்வோடு எங்களுடைய மாணவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்துள்ளனர். குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த 2017 வந்து நாங்கள் அட்டல் லேப் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பசங்க வந்து பேகு புக்கு எல்லாமே தியரியாக படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தியரியாக படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுடைய ஆற்றல் எவ்வளோ இருந்தாலுமே அந்த ஆற்றலை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால்
2017க்கு முன்னாடியே எங்கள் பசங்கள்கிட்ட வந்து ஏதாவது நாங்கள் ரெகுலராக எவ்ரி இயர் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் அது மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அப்படி கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து நிறைய படைப்பு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். அப்படி டிசைட் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் இருந்தது லோக்கல் லெவலில். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு காம்படிஷன் இருந்தது. அதில் நம்ம பசங்க பார்த்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்க அவங்களுக்கு எந்த வித வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து அவங்க எதுவுமே செலவு பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய புவர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியும் இன்னோவேட்டிவும் நிறையா இருக்குது. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் போதுன்ற விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2017 எங்களுக்கு அட்டல் லேப் வந்து பசங்க மூலயமா காம்படிஷன் மூலமாக வின் பண்ணாங்க. மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பசங்களை மோட்டிவேட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது எங்களுடைய எச்எம் வந்து தமிழரசி மேடம். அவங்களுடைய வந்து என்ன அப்படின்னா அவங்களோட அவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய தனித்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களையே ஸ்கூல்லேயே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். ஒருத்தரால் எல்லாமே பண்ண முடியாதுன்றதுனால அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து நம்மளோட தனித்திறனை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி தனியாக இருக்கும், எங்கள் ஸ்கூலில் சயின்ஸு தனியாக கிளப் இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி 6-12 வரைக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து படிக்கிறது படிக்காது அப்படி கிடையாது. ஒரு பேக் இல்லாமல் ஒரு புக் இல்லாமல் ஒரு பேப்பர் பென்சில் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டு சாக்பீஸு போர்டு இல்லாமல் ஒரு கிளாஸ் நாங்கள் அட்டன் பண்ணுறோம்னாவே பிள்ளைங்கள் ரொம்ப ஆர்வமாக வந்துடுறாங்க. அந்த ஆர்வத்தில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில க்வெஷ்சன்ஸ் கேட்குறோம், நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கும் போது அதில் யார் இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது ரெகுலர் கிளாஸஸ் எடுக்கிறது இல்லாமல் ஈவினிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் 4:00 மேலே அவங்களே வில்லிங்க 4:00 மேலே வந்து ஸ்கூல் டைமுக்கு மேலே உட்காந்து அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா லேப் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் இருக்கிறோம் ஹெச்எம் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஸ்கூலில் எப்பயுமே 24 hours அட்டல் லேப் வந்து பிள்ளைங்களுக்காக வந்து திறந்துருக்கும். அது ஈவன் வந்து சம்டைம்ஸ் வந்து பசங்களே வந்து கீ யூஸ் பண்ணி திறந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறதுனா ஃபுல் ஃப்ரீடம். எப்பயுமே வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுத்துருக்கோம், அவங்க அவங்க ரெஸ்பான்சிபிளாக வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸில் இருப்பாங்க, ஈவன் மே மந்த் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இங்கே இருப்பாங்க. ஸோ வந்து இது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாங்க. அதில் ஒரு எலைட் குரூப் கண்டுபிடிச்சி அவங்க இந்த மாதிரி இந்த அரசு பள்ளி மாணவர்களின் புதிய முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். இத்துடன் 3 மாணவர்களுக்கு தலா 10,000 வழங்க உத்தரவு பிறப்பித்தார். திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் தலைமையில் இயங்கி வரும் பீஸ் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகளை காப்போம் அமைப்பின் சார்பில் தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளர் நெல்சன் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். பீஸ் ஆஃப் சில்ட்ரன் சார்பாக நான் வந்து தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளராக நான் வந்து இங்கே வந்து டீச்சர் அவங்களை பார்க்க வந்துடுறேன், பிள்ளைங்களை பார்க்க வந்துடுறேன். அவங்க சார்பாக தான் அனுப்பிடுவாங்க நான் பார்க்கறதுக்கு. இந்த சார்பாக அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்றது நான் வந்து அவங்க எனக்கு வந்து கோரிக்கை கொடுப்பார்கள். இந்த எத்தனை பேர் அவங்ககிட்ட சேர்த்து அவங்ககிட்ட என்ன போய் நல்லபடியாக செய்யணுமோ அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான வளர்ச்சி தேவைன்னு நான் பாடுபடணும். அதனால் நான் உதவி நான் பண்ணி தரேன். நமது செய்தி அலசல் இணையதள தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டென்னிஸ் ராஜா அவர்களுடன் உங்கள் ராஜேந்திரன்.